வணக்கம். தவறிக்கூட பூஜை அறையில் இதை மாற்றிவிடாதீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நமக்குன்னு விருப்பமான ஒரு பூஜை அறை இருக்கும். சில பேருக்கு பூஜை ரூம்னு தனியாக வச்சுக்காம அவங்க வீட்டிலையே ஒரு சின்ன ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்கவுங்க மனசுக்கு கடவுளை வேண்டுனா போதும். தெய்வ கடாட்சம் அவங்க வீட்டில் எப்பயுமே நிறைந்து இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் ஒரு 2 நிமிஷமாவது, குறைந்தது ஒரு 2 நிமிஷமாவது இறைவனை கண்ணால் பார்த்து மனசார தியானம் பண்ணணும். வீட்டில் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும். அந்த வீடு மட்டும் இல்லாமல் அவங்க பூஜை ரூமோ இல்லது ஷெல்ஃபோ மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒவ்வொருத்தரோட பூஜை அறையும் ஒரு தனித்துவமான அம்சங்களோடு இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பூஜை ரூமையும் அவங்களோட இறைவனை அடுக்கி வச்சுருக்கதையும் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட குடும்ப வழக்கம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே நமக்கு நம்ம தெய்வம் நம்ம கூடவே இருக்குங்கிறத மனசில் நம்ம நம்பணும், நம்பிக்கையாக நம்பணும். நம்ம கூட நம்ம தெய்வம் இருக்கிறாங்கங்கிறத நம்பி நம்ம பூஜை ரூமை சுத்தபத்தமாக எப்பயுமே நறுமணத்துடன் வச்சுக்கொள்ளணும். மனசில் நம்பிக்கையோட நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சொந்த பந்தங்கள்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்ம பூஜை ரூமில் இருக்க தெய்வத்துக்கூட நம்ம பேசணும். கண்ணால் பேசணும், மனசார பேசணும். அப்படி பேசுகிற வீட்டில் மகாலட்சுமியும் லக்ஷ்மி கடாட்சமும் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும். அப்படியாப்பட்ட அந்த பூஜை ரூமில் நம்ம சில விஷயங்களை மாற்றவே கூடாது. அப்படி மாற்றணும்னா நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் எப்பொழுதுமே இருக்காது. அது என்ன பொருளுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். சில பேர் வீடை க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சாமி ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற படத்தை மேலேயும் கீழேயும் கீழேயும் மேலேயும் மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம்ல, அந்த விளக்கையும் இடது புறத்துலேருந்து வலது புறத்துக்கும் வலது புறத்துலேருந்து இடது புறத்துக்கும் மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. நம்ம வீட்டில் பூஜை பொருட்களோ இல்லை மற்ற பூஜை பொருட்கள், அதாவது விளக்கு, சூடம் காட்டுற தட்டு, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு அந்தந்த பிளேஸில் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணணும். விளக்கு பொருத்திட்டு எந்த இடத்துல நம்ம விளக்கேற்றுவோமோ அதே இடத்துல திருப்பியும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும். நமக்கு சில விஷயங்களை மாற்றினா பிடிக்காது. அதே மாதிரி தான் கடவுளுக்கும். கடவுள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்ம மாற்றி மாற்றி அமைக்கிறதுனால அந்த தெய்வ கடாட்சம் நமக்கு நிரந்தரமாக கிடைக்காது. இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்மளோட பூஜை அறையில் எந்தெந்த பொருள் எப்படி எப்படி இருக்குமோ அதே இடத்துல திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதே இடத்துல திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்து இருக்கும். எப்போவுமே வீடு எப்போவுமே யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்பா இந்த வீடு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இதனால தான் வருது. உங்கள் வீடு எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்க சில செயல்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையும் நம்ம வீடும் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும்.